சுகர் கொஞ்சம் போதை மாத்திரை எடுத்திருக்கான். அந்த கொஞ்சத்தை தின்ன ரெண்டு மூணு பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதுதான் சான்ஸ் ரேப் பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்கள மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையங்களவுமா புடிச்சிட்டோம். புடிச்சிங்களா? கேரிச்சிங்க. எங்க ஆளை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். அவ மாவட்ட இளைஞரையோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கை வைக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா? நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்கள மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்குதான் உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலக்கி வந்து பாக்குறா? நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடி கட்டு போகட்டும்னு நினைச்ச உங்கள மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற? இல்ல உன்ன சொல்ல வைக்கிற சொல்லாம்.